கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மினாக்களை பற்றிய இயேசுவின் உவமை இருவிதமான மனநிலைகளை எடுத்து காட்டுகிறது. உயர் குடி மகன் தன் பணியாளர்களுக்கு 10 மினாக்களை கொடுத்து அவற்றை கொண்டு வாணிகம் செய்ய பணிக்கிறார். சில காலம் கழித்து அவர் திரும்பி வரும்போது அவர்களில் பலரும் வாணிபம் செய்து ஈட்டியதை பெருமையுடன் அறிக்கையிடுகின்றனர். உயர் குடி மகன் அவர்களை பாராட்டுகிறார். ஈட்டியது எவ்வளவு என்று கணக்கு பார்க்கவில்லை, அவர்களது நம்பிக்கைக்குரிய பண்பை பாராட்டுகிறார். ஒரே ஒரு பணியாளன் மட்டும் பணம் ஈட்டாதது மட்டுமல்ல, தம் தலைவரையே குறை சொல்லவும் துணிகிறார். நிர்கண்டிப்புள்ளவர், வைக்காததை எடுக்கிறவர், விதைக்காததை அறுக்கிறவர் என்று அவரையே தன் உழைப்பின்மைக்கு பொறுப்பாளியாக்குகிறார். தலைவரோ அவருக்கு அவரது வாய்ச்சொல்லை கொண்டே தீர்ப்பளிக்கிறார். இரண்டாவதாக உள்ள மனநிலையை பலரிடமும் நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நம்மிடம் கூட அந்த மனநிலை இருக்கலாம். பொறுப்புகளை ஏற்காமல், உழைக்காமல், உழைக்க மனமில்லாமல் வாழ்வதோடு அதற்கான பொறுப்பையும் பிறர் மேல் சுமத்துகிற மனநிலை. ஆசிரியர் சரியில்லை, பள்ளிக்கூடம் சரியில்லை, நாடு சரியில்லை, அதிகாரிகள் சரியில்லை என்று குறை மட்டுமே கூறி நமது கடமையை செய்ய தவறுவது பெரிய குற்றம். அது இறைவனுக்கும் இந்த சமூகத்திற்கும் எதிரான பாவம். நமது குறைகளை ஏற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இருப்பதைக் கொண்டு வாழ்வை வளப்படுத்தவும் நம்பிக்கைக்குரியவராய் வாழவும் பயிற்சி பெற வேண்டும். கங்கருடைய நாளாந்த வாழ்விலே ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வாழ்வு கொடுக்கிற பொழுது நாமும் நல்ல பணியாளர்களைப் போல வாழ முடியும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய் ஆவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதையும் உம்மிடமே ஒப்படைக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை கரம் பற்றி வழி நடத்தும் ஆண்டவரே. இன்று எங்களுடைய தேசத்தை ஆட்கொள்ளுகின்ற பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து, வறுமை, நோய், பசி, பிணிகளிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் ஆண்டவரே. மனம் சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூக்குரல் இடுகின்ற ஒவ்வொருவருடைய மன்றாட்டங்களுக்கும் கனிவாய் செவிசாய் திரளும் ஆண்டவரே. இன்று வாழ முடியாமல் தவிக்கிறவர்களுக்கு, பல்வேறு துன்பங்களை தாங்க முடியாமல் தள்ளாடுகிறவர்களுக்கு நீரே ஆறுதலாக இருந்து எங்களை வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன்.